ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு பற்றி நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நாடு முழுவதும் செப்டம்பர் 1 முதல் நவம்பர் 14 வரை படிப்படியாக மீண்டும் பள்ளிகளை திறப்பதை குறித்து புதிய வழிகாட்டுதலை மத்திய அரசு வகுத்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் செப்டம்பர் 1 முதல் நவம்பர் 14 வரை படிப்படியாக மீண்டும் பள்ளிகளை திறப்பது மத்திய அரசு வந்து ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி முதல் 15 நாட்கள் 10 மற்றும் +2 மாணவர்களுக்கு மட்டுமே வகுப்புகள் பங்கேற்க வேண்டும். ஸோ முதல் 15 நாளில் 10th-க்கும் 12th-க்கும் வந்து மாணவர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பில் 4 பிரிவுகள் இருந்தால் பிரிவு ஏ மற்றும் சி வகுப்பை சேர்த்து பாதி எண்ணிக்கையிலான மாணவர்கள் குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும், மற்றவர்கள் மீதுள்ள நாட்களில் வர வேண்டும். பள்ளிகள் 5 முதல் 6 மணி நேரம் மட்டுமே இயங்க வேண்டும். இதில் மாணவர்கள் 2 முதல் 3 மணி நேரம் வகுப்பில் பங்கேற்க வேண்டும். அனைத்து பள்ளிகளும் ஷிப்ட் முறையில் இயங்க வேண்டும். காலை 8 முதல் 11 மணி வரை, 12 முதல் 3 மணி வரை கிருமி நாசினி கொண்டு வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும். 1 மணி நேரம் இடைவெளியுடன் வகுப்புகள் துவங்க வேண்டும். பள்ளிகள் 33% ஆசிரியர் பணியாளர்கள் மாணவர்கள் மட்டுமே இயங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வழிமுறைகள் குறித்து கொரோனா தொடர்பாக நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சர்களுடன் இணைந்து செயல்படும் செயலாளர் குழுவால் விவாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக வழிகாட்டுதல் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு முடிவடையும் August 31 வெளியிடப்படும் எனவும், மாநில அரசுகள் இறுதி முடிவு எடுத்துக்கொள்ளவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் பிரைமரி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகள் திரும்புவதில் மத்திய அரசு ஆதரவு அளிக்கவில்லை. 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகை உறுதிப்படுத்த பின் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடுகளுடன் வகுப்புகளை துவங்கலாம். சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் எவ்வாறு பாதுகாப்பாக மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பினர் என்பதை ஆராய்ந்து அதே மாதிரி இந்தியாவில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அளித்த பேட்டியில், தற்போது எப்படி எப்போது பள்ளிகளை திறக்க வேண்டும் என்பதை மதிப்பிடுவது மிகவும் முக்கியமானது. வகுப்பறையில் கற்பிக்கும் நேரத்திற்கு இடையூறு ஏற்படாதவாறு குழந்தையின் கற்றல் திறனில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரும் நாட்களில் பள்ளிகளை அதிக முன்னுரிமை ஒன்றாக மாற்றும். குழந்தைகள் பள்ளியிலிருந்து ஒதுக்கி வைப்பதில் குழந்தை திருமணம், குடும்ப வன்முறை போன்ற பல ஆபத்தாக இருக்கிறது என எச்சரித்துள்ளார். ஸோ பள்ளிகள் வந்து திறப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வந்து படிப்படியாக வந்து திறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, முதல் 15 நாளைக்கு வந்து யாருக்கு வந்து கிளாஸ் நடக்கணும், 10th-க்கும் 12th-க்கும் தான், சரிங்களா? வேறு ஏதாவது எப்படியாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.